press the bell icon on the YouTube app and never miss another update. இருந்தாலும் அவற்றின் மூல சக்தியாக இருப்பது ஒரே பரம்பொருள்தான். ஹரி சிவன் அம்சங்கள் ஒன்றாக இணைந்து நல்லோரை காக்கவும் தீயோரை அழிக்கவும் ஓர் உருவாக அவதரித்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம்தான் மணிகண்டன். அந்த ஐயப்பன் அருளை நீங்கள் அனைவரும் பெறுவதற்காகவே இந்த பிரம்மாண்டமான பக்தி காவியத்தை பணிவன்புடன் உங்கள் முன் படைக்கின்றோம். சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. வந்த பாசையிருவாள் பாதை தெரியவில்லை, கண்ணிருந்து மொழியை காண முடியவில்லை. வந்த பாசையிருவாள் பாதை தெரியவில்லை, கண்ணிருந்து மொழியை காண முடியவில்லை. இன்னும் ஏனோ ஐயா இரக்கம் காட்டவில்லை, இன்னும் ஏனோ ஐயா இரக்கம் காட்டவில்லை. எந்த நிதய தீபம் நீதான் ஏற்றி வைக்க வேண்டும், எந்த நிதய தீபம் நீதான் ஏற்றி வைக்க வேண்டும். சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. புகழை வேண்டி மாலை சூட்டவில்லை ஐயா, பொன்னை வேண்டி உண்மை போற்றவில்லை ஐயா, புகழை வேண்டி மாலை சூட்டவில்லை ஐயா. மோட்சம் வேண்டும் என்றும் கேட்கவில்லை ஐயா, மோட்சம் வேண்டும் என்றும் கேட்கவில்லை ஐயா. முகம் மலர்ந்து நீ என் மனதில் சாந்தி அருள வேண்டும், முகம் மலர்ந்து நீ என் மனதில் சாந்தி அருள வேண்டும். சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. காட்சி தெரிய வேண்டும், காரிலும் தேவன் கானம் நிறைய வேண்டும். கண்களில் உந்தன் காட்சி தெரிய வேண்டும், காரிலும் தேவன் கானம் நிறைய வேண்டும். உயிரின் மூச்சிலும் ஒளி முழங்க வேண்டும், உயிரின் மூச்சிலும் ஒளி முழங்க வேண்டும். உள்ளமுணர்வில் எல்லாமை என் அருள் விளங்க வேண்டும், உள்ளமுணர்வில் எல்லாமை என் அருள் விளங்க வேண்டும். சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா, நீயே கதியப்பா என்றும் நீயே கதியப்பா. ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ.
மகாதேவாய நமஹ. தேவி புரிந்தது, போய் வாருங்கள். ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ, ஓம் நமோ பிரம்மதேவாய நமஹ. ஓம் மகிஷி. தந்தைவி பிரம்மதேவா நமோ நமஹ. மகிஷி, உன் தவத்தை மெச்சினேன், வேண்டிய வரத்தை கேள். பிரம்மதேவா, நான் சாகாத வரத்தை அருள வேண்டும். மகிஷி, ஜனனம் மரணம் வாழ்க்கையின் இரண்டு கூறுகள், அவை ஒன்றை விட்டு ஒன்று இருப்பதில்லை. பிறந்தவர்கள் இறக்கத்தான் வேண்டும். இதைத் தவிர வேறேதாவது வரம் கேள். வேறு வரம் கேட்கிறேன், தாங்கள் மறுக்கவே கூடாது. நிச்சயம் தருகிறேன். நீங்கள் இரவா வரம் தான் தர முடியாது. இப்படிப்பட்டவரால் தான் சாவு வரலாம் என்று கேட்டால் அதையாவது கொடுப்பீர்களா? கண்டிப்பாக தருவோம். அப்படியானால் ஹரிஹரன் சங்கமத்தினால் பாலகன் ஒருவன் ஜனித்து அந்த பாலகனால் தான் எனக்கு மரணம் நேர்ந்திட வேண்டும். அப்படியே தருகிறோம். பாருகிறோம். ஐயோ பிரம்மதேவா, அசுரர்களுக்கே புத்தி இல்லை என்று நினைத்தாயா? ஹரியும் ஆண், ஹரனும் ஆண், இவர்களுடைய சங்கமத்தினால் சிசு உண்டாவதேது? அது என்னை கொல்வதுதான் ஏது? எனக்கு இனி சாவில்லை, எனக்கு இனி மரணம் இல்லை. Thank you.
சசிதர சந்திர வாந்திரே கங்காதர ஹரனே சுந்தர மலர் நிற கௌரி மனோகர ஜெய பரமேஸ்வரனே சங்கர சசிதர சந்திர வாந்திரே கங்காதர ஹரனே சுந்தர மலர் நிற கௌரி மனோகர ஜெய பரமேஸ்வரனே ஜெய ஜெய சங்கரனே ஜெய விஸ்வேஸ்வரனே ஜெய ஜெய சங்கரனே ஜெய விஸ்வேஸ்வரனே கிரீச மகேச உமேச ஜெய விஸ்வேஸ்வரனே சூலிக பாலி முக்கண்ணனே அம்பல ஜெய ஜெகதீஸ்வரனே ஈச கிரீச மகேச உமேச ஜெய விஸ்வேஸ்வரனே சூலிக பாலி முக்கண்ணனே அம்பல ஜெய ஜெகதீஸ்வரனே ஜெய ஜெகதீஸ்வரனே பக்தரின் வேதனை துடைத்திடும் தேவனை செந்தமிழ் தந்தவனே வேண்டிய வரங்களை இந்திடும் அருள்மிகு சாம்ப சதாசிவனே பக்தரின் வேதனை துடைத்திடும் தேவனை செந்தமிழ் தந்தவனே வேண்டிய வரங்களை ஈந்திடும் அருள்மிகு சாம்ப சதாசிவனே ஜெய ஜெயசங்கரனே ஜெய விஸ்வேஸ்வரனே ஜெய ஜெயசங்கரனே ஜெய விஸ்வேஸ்வரனே சீலர்கள் மனதில் வாழ்கின்ற திருமுறை வித்தகனே உலகத்தை காத்திட விஷத்தையும் குடித்த கருணாசாகரனே புண்ணிய சீலர்கள் மனதில் வாழ்கின்ற திருமுறை வித்தகனே உலகத்தை காத்திட விஷத்தையும் குடித்த கருணாசாகரனே கருணாசாகரனே சங்கர சசிதர சந்திர வாந்திரே கங்காதரஹரனே சுந்தர மலர் நிற கௌரி மனோகர ஜெய பரமேஸ்வரனே ஜெய ஜெய சங்கரனே ஜெய விஸ்வேஸ்வரனே சசிதரனே ஹரனே ஓம் நம சிவாய. லோக சஞ்சாரியான நாரதர் கைலாசத்திற்கு வருவதென்றால் விசேஷம் ஏதோ இருக்க வேண்டுமே. நெற்றிக்கண்ணனுக்கு தெரியாத விசேஷம் இந்த நாரதனுக்கு என்ன தெரியும் மகேஸ்வரா? மகிஷாசுரன் பிடியிலிருந்து மீண்ட தேவர்கள் முன்பவர்கள் பட்ட பாட்டை மறக்கும் முன்பே பிரம்மதேவனின் வரம் பெற்ற மகிஷியின் தொல்லையில் சிக்கிடும் அபாவம் வந்ததே, இவை நியாயம்தானா? காரணம் இல்லாது பிரபஞ்சத்தில் எதுவும் நடக்காத நாரதா, தேவர்கள் ஆணவம் கொண்டு ஆத்திரத்தில் தீமை செய்தால்தான் அசுரர்கள் பொங்கி எழுவார்கள். அரக்கர்களின் அநியாய அட்டகாசம் அதிகரித்தால் அவர்கள் அழிவையும் அவர்களே தேடிக் கொள்வார்கள். ஆனாலும் இது ஒரு முடியாத கதை. கதை முடிந்தால் உங்கது என்ன நாரதா? ஏன் தாயே? உன் லோக சஞ்சாரத்திலே சுவாரஸ்யமே இல்லாது போகும் இல்லையா? அர்த்தம் புரியுதா நாரதா? இந்த நாடகம் எல்லாம் உனக்காக, உன் சந்தோஷத்திற்காக அல்லவா தேவி? சூத்திரதாரி நீ ஆட்டுகிறபடி ஆடுகிறவர்கள் நாங்கள். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். நாராயண நாராயண நாராயண. ஆமாம், நானே சர்வாதிகாரி. அந்த தேவர்கள் எல்லாம் களிமண் பொம்மைகள். நான் சிறி என்றால் சிரிக்க வேணும், அழ என்றால் அழ வேணும், ஓர் என்றால் ஓட வேணும், நட என்றால் நடக்க வேணும். சாவில்லை என்றால் என்ன? உயிர் இருந்தும் செத்த நிலைதான் ஆகாய தேவர்களுக்கு. உத்தரவு கொடு மகிஷி, மோதட்டும் நமது சேனை அமராவதியில் திருப்பணியட்டும் திக்பாலகர்கள். புருஷண்டே,
நமக்கு எத்தனை சக்தி இருந்தாலும் தேவர்களை தாக்குவது நன்மை அல்ல. ஒருவேளை இந்து நம்மிடம் அவர்கள் போற்றாலும் அது நிலை அல்ல. ஏதாவது உபாயம் தேடி இந்தல்ல நாளை நம்மை அழிக்க வழி தேடுவார்கள். அதற்காக அஞ்சி நடுங்கி நாம் சும்மா இருப்பதா? அவர்கள் பண்ணும் அநியாய அக்கிரமங்களை சகித்துக் கொள்வதா? அச்சமில்லை. அன்று அவர்கள் சாவில்லாதவர் என்ற சவாலை காட்டி நமது வெற்றி நடையை தடுத்தாய். இன்று அவர்கள் தோல்வி நிலையில்லை என்று கூறி தடுக்கிறாயா? முத்கரா, நான் வரம் பெற்று வந்ததே எதிர்க்கத்தான். மகிஷாசுரன் சாவுக்கு காரணமான அவர்களை என் ஆக்ரோஷ தீயினாலே எரித்து பொசுக்கத்தான். இந்த மகிஷியின் கோப வெறியை தடுக்கும் சக்தி அந்த முக்கண்ணனுக்கும் இல்லை. புருஷண்டி! என்ன மகிஷி? உழங்கட்டும் போர் முரசு. மகேஷி பிரம்மனிடம் வரம் பெற்று வந்திருக்கிறாள். நீயும் உன் வஜ்ராயுதமும் அவளை நெருங்கவே முடியாது. மகேஷி, இன்னும் என் பொறுமை இழுத்து தள்ளு அவளை சிம்மாசனத்தில் இருந்து. இந்த மூஞ்சிக்கு சிம்மாசனம் ஒரு கேரா. தேவர்கள் மேல் ஏன் இந்த ஆத்திரம்? தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக வாழ வேண்டும். இன்று நினைவுக்கு வந்த சகோதர பாசம் அன்றொரு நாள் அகங்காரத்தால் மிகப்பெரிய அசுர வீரரை எல்லாம் மோசடியால் கொல்லும் போது எங்கே போறதடா இந்த பாசம் எல்லாம்? மகிஷி, நான் மோசம் செய்தேனா? நான் அநியாயம் செய்தேனா? இல்லை மகிஷி, இல்லை. அட பொய்யா, இன்னும் பேசினால் நாக்கை நறுக்கி விடுவேன். அமுசியிடம் பேசி சிநேகராக நடித்து மோசத்தினால் கொன்றவன் யார்? மாறு வேஷத்தில் பிரகலாதன் சீடனாகச் சேர்ந்து அவன் நற்குணங்கள் எல்லாம் அபகரித்தவன் யார்?
தடாகத்தில் நின்று மேமறந்து தவம் செய்த கரம்பனை முதலையாக வந்து கொன்றவன் யார்? ஆணாக பிறந்தும் வீரனான மகிஷாசுரனை கண்டு நடுங்கி நாடிழந்து ஓடிப்போய் நங்கை ஒருத்தியை போருக்கு அனுப்பி உயிர் பிழைத்துக் கொண்ட வேறு யார்? நீ ஒரு இந்திரன், உனக்கு ஒரு ஐராவதம், அக்கம் பக்கம் திக்பாலகர் படை, ஆனந்தம் அனுபவிக்க அப்சரசிகள். யாராவது வாய் திறந்தால் பொசைக்கு விடுவேன். ஜாக்கிரதை அரக்கர்களே, குருசுண்டி, நம் ராட்சச வீரர்கள் இந்த தேவர்கள் தோலை உரித்து தலைவாசலில் தோரணம் கட்டட்டும். கோழைகள் உயிருக்கு பயந்து ஓடுகிறார்கள். ஏன் இப்படி கதிகரங்க ஓடுகிறீர்கள்? மகிஷி, மகிஷி, எங்கே? ஐயோ, இங்கில்லை நாதரே. வேறெங்கே? தேவலோகத்தில். பயங்கரியான அந்த ராட்சசி மகிஷி எங்களை சிம்மாசனத்திலிருந்து தள்ளி தேவலோகத்திலிருந்தே துரத்தி விட்டாள். மகிஷியா? அவள் எங்கே, நீ எங்கே? கேவலம் ஒரு பெண்ணுக்கு பயப்படுகிற கோழையாகி விட்டாயா நீ? நாராயணா, அன்று நான் பார்த்தபோது நீ காட்டிய தைரியம் என்ன, இன்று நடுங்கும் பயம் என்ன? நொந்தியே நொந்திருக்கிறேன். மறுபடியும் வார்த்தையாலே சுட வேண்டாம். இனி எங்களுக்கு கதியே இல்லையா? பிரம்மனே கதி. அந்த நான்முகண்டானே மகிழ்ச்சிக்கு வர முடிந்தது, போய் அவனையே கேளுங்கள், இது நியாயமா என்று. நாராயண நாராயணா, சுபம் உண்டாகட்டும். என்ன ஆயிற்று தேவேந்திரா? அந்த கொடிய அரக்கி மகிஷிக்கு நீங்களே வரம் கொடுத்து விட்டு என்ன ஆயிற்று என்றா கேட்கிறீர்கள்? சிம்மாசனம் போயிற்று, பதவி போயிற்று, இந்த லோகமே கை நழுவி போயிற்று. அதற்கு உன் அகங்காரமே காரணம். அன்று உன் அதிகார பலத்தால் மதிமயங்கி துர்வாசகர் கொடுத்த தெய்வ பிரசாதத்தை எரிந்து சிவத்ரோகம் பண்ணி சாபங்களை எல்லாம் தேடிக்கொண்டாயல்லவா? அது என்றோ முடிந்த விஷயம். என்றோ முடிந்திருந்தால் மீண்டும் இந்த துயரம் வந்திருக்காதே. மழைக்காலம் வந்தவுடன் மண்ணுடன் மக்கியிருந்த வேரெல்லாம் புல்லாய் எழுந்து நிற்பது போல், பதவிகாலம் வந்தவுடன் பரமசிவனையே மறப்பாய், மயங்குவாய், கண்கட்ட பிறகுதான் கலங்குவாய், கைதொழுவாய். பாவத்தின் பலனை அனுபவிக்கத்தான் வேண்டும். அதனால் எங்கள் கஷ்டத்துக்கு முடிவே இல்லையா? இருக்கிறது. மகிழ்ச்சியின் பாவச்சுமை நிரம்ப வேண்டும். அதனால் நான் கொடுத்த வரமே சாபமாகி அவளை அழித்துவிடும். தைரியமாயிருங்கள். நாராயண நாராயண. தேவர்களே, என்ன சொன்னார் பிரம்மதேவர்? மகிஷியின் பாவச்சுமை நிரம்ப வேண்டும் என்றார். அதன் மூலம் அவளுக்கு கொடுத்த வரமே சாபமாகி அவளை அழித்துவிடும் என்றார். அதுவும் சரிதான். பிரம்மனின் வரம் பிரம்மன் வாக்கினாலேயே முடியட்டும். தேவரிஷி, அந்த மகிஷியின் பாவம் அதிகரிக்க என்ன செய்ய வேண்டும்? அந்த கதையை நான் முடிக்கிறேன், நீங்கள் அஞ்சாமல் இருங்கள். என்ன செய்வது நாரதரே, நிற்கவும் இடமில்லாது அந்த மகிஷிக்கு அஞ்சி தலைமறைத்துக் கொண்டு அழைகிற நாங்கள் அஞ்சாமல் என்ன செய்வது? நிற்க நிழல்தானே வேண்டும். ஆமாம், வாருங்கள், தருகிறேன். எங்கே? தேவலோகத்திற்கு. ஐயோ, அந்த மகிஷி! ஐயோ, நான் இருக்கிறேன் பாதுகாப்பிற்கு, தைரியமாய் வாருங்கள். நாராயண நாராயண. அன்றே இது இந்திரலோகம், இன்றே மகிஷியின் ராட்சசலோகம். நாராயண முத்தகரா, இவன் தேவர்கள் புகழ்பாடி, இங்கு ஏன் வந்தான்? தேவர்கள் புகழ்பாடி அல்ல மகிஷி, யார் பதவியில் இருந்தாலும் அவர்கள் புகழ்பாடி. இன்று இந்த நாரதன் தங்கள் புகழ்பாடி. நீ யார் புகழ்பாடினாலும் சரி, இங்கே உனக்கென்ன வேலை? ஆதாய விதியிலே வந்தேன்.
இந்திராதி தேவர்களோ மகிஷி மகிஷி என்று வாழ்த்தினார்கள். திக்பாலகரோ திசை மாறி ஓடினார்கள். விஷயம் புரிந்தது. இந்திரனின் சிம்மாசனத்தில் நீ எப்படி வைபோகமாக வீற்றிருப்பாய் என்று பார்க்கத்தான் வந்தேன். கேட்டாயா புருசுண்டி, நம் கீர்த்தி எங்கும் பரவியதே. நாரதா, இங்கே நான் எப்படி இருக்கிறேன்? அழகாகத்தான் தெரிகிறாய். அந்த சிம்மாசன மேலே ஆண் மகன் உட்கார்ந்தால் இந்திரன், பெண் உட்கார்ந்தால் இந்திரி. சிச்சி, சரி சரி, நீ என்ன சொன்னாலும் இந்த இடம் உனக்கு நிலையல்ல. என்ன சொன்னாய்? கட்டுங்கள் இவனை, பிடிங்க எரியுங்கள் தாரம் தம்புராக்களை. நாராயணா, குருவித்தலையில் பிரம்மாசிரமா? வேண்டாம் மகிஷி வேண்டாம். உன்னை போன்ற வீரமங்கை என் மீது ஆத்திரப்பட்டால் கதி என்ன? என் பேச்சின் அர்த்தம் இதுதான். இந்திரன் ஆட்சியில் உட்கார்ந்தாலும் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு அதிகாரியை நியமித்தார். எதற்கு? எதற்கு? அரசாங்கம் நடத்துவதற்கு, செல்வாக்கை வளர்ப்பதற்கு. எல்லாம் நானே முடிவு செய்வேன் என்றால் யாரை ஒதுக்குவது, யாரை சேர்ப்பது? இந்திரன் தோற்றார், உன் காலடியிலே விழுந்தார், சரணாகதியானார், அது போதாதா? அவர்களையும் அகதியாக்கி உன் அரண்மனையில் எத்தனை நாட்கள் இங்கே இருப்பாய்? அதனால் இந்திரனும் பரிவாரமும் இங்கேயே இருக்கலாமே. இருந்தால்? இருந்தாலும் தேவலோகம் உனக்குதான், உனக்காக பணிபுரிய அவர்கள் அவ்வளவுதான். அப்போது நீ மகாராணியாக வர முடியும், அவர்களை தண்டிக்க முடியும், எதிர்க்க முடியும், உன்னை கண்ணு அடங்கும் தேவர்களை பார்த்து நகைக்க முடியும். யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது, இதிலே சூழ்ச்சி எதுவும் இருக்காதே. நாராயணா, நான் தான் சொன்னேனே, நான் அசுரர்களுக்கு ஆதரவு என்று. அது சரி நாரதரே, ஓடி போற தேவர்களை எல்லாம் எங்கே தேடுவது? நான் இல்லையா, கூப்பிட்டால் வருகிறார்கள். தேவேந்திரா, தேவேந்திரா, இவர்கள் எல்லோரும் என்னோடுதான் வந்தார்கள். உன் அனுமதிக்காக வெளியிலே நின்றார்கள். இந்திரா, நான் சொன்னதா நினைவிருக்கிறதா? ஜாகிரதை, காட்சிக்கு மட்டும்தான் நீங்கள், உங்களை ஆளுகிறவர் மகிஷி. மகிஷி, ஒரு ரகசியம். இந்த தேவர்களுக்கு சக்தி வருவதே ரிஷிகளின் யாகத்தால் கிடைக்கும் அபூர்வாகத்தால் தான். நீ அந்த யாகங்கள் நடத்தாதபடி செய்துவிட்டால் முடிந்தது. உன் புத்தியே புத்தி. இந்திரன் வந்தாயிற்று, இனி என்ன செய்வது? அவன் உட்கார்ந்திருந்த பழைய சிம்மாசனம் உனக்கதற்கு. முதலில் பூலோகத்துக்கு போய் யாகங்களை அழித்து நாசப்படுத்து. இதோ இப்பவே போகிறேன். புருஷுண்டி, முஸ்கரா, இனிமேல் நாம் தாக்க வேண்டிய இடம் ரிஷிகள் தபோவனம். இனிமேல் இந்த ரிஷிகள் எப்படி அபிர்வாகம் கொடுப்பார்கள் நான் பார்க்கிறேன். ஜம் ப்ரம்மா பரஹார திருநாதி சாதன கேஸ்வ
என்ன இது? என்னிலே படையெடுத்து வந்த மாதிரி இருக்கின்றதே. நாராயணா, இதென்ன வேடிக்கை பரமாத்மா? இந்த இந்திரனின் சோக முகத்தில் போர் வீரம் தெரிகிறதா? என்ன தேவேந்திரா, என்ன ஆயிற்று? தங்களுக்கு தெரியாதது என்ன தந்தையே? மகிஷியின் பயங்கர வெறியில் சிக்கி நொந்து போயிருக்கிறேன். நிம்மதி இல்லாமல் நெஞ்சம் கலங்குகிறேன். எங்களை இப்போது காப்பது யார்? அந்த மகிஷியை அழிப்பது யார்? யாரால் மரணம் வர வேண்டும் என்று அவள் கேட்டிருக்கிறாள் இந்திரா? ஹரிஹரன் இருவருக்கும் ஒரு மகன் பிறந்தால்தான் மகிஷியை கொல்ல முடியும். அது நடக்க முடியாது என்றுதானே அவள் இப்படிப்பட்ட வரத்தை கேட்டிருக்கிறாள்? தெய்வ நியதியில் எதுவும் நடக்க முடியும். அசுரர்கள் எவ்வளவு தந்திரமான வரங்களை கேட்டிருந்தாலும் அதையும் மிஞ்சிய தந்திரத்தினால் அவர்கள் நாசமாகிற நிலை நேரலாம். பிறந்தவர்கள் சாகத்தான் வேண்டும். மகிஷிக்கும் அதேதான். அது எப்போது பரமாத்மா? காலம் நெருங்குகிறது. பிரம்மன் வரத்தினாலே ஹரிஹரன் இருவரும் உறவாட அவசியமான வேளை உருவாகிறது. நீ தைரியமாக இரு. நாராயண சுபம் உண்டாக. நாராயண ஓம் சங்கராய நமக. ஓம் விஷ்ணுவே நமக. ஓம் சம்புவே நமக. ஓம் ஹரியே நமக. ஓம் சிவாய நமக. ஓம் கோவிந்தாய நமக. ஓம் ஹராய நமக. ஓம் ஜனார்த்தனாய நமக. ஓம் வாசுதேவாய நமக. ஓம் சந்திரசூடாய நமக. ஓம் பத்மநாபாய நமக. ஓம் பரமேஸ்வராய நமக. பார்த்தாய தேவி, தெய்வ பிரசாதம் மலராக இன்று விழுந்தது. நமக்கு பிள்ளை இல்லை என்ற கவலை இன்றோடு தீர்ந்தது. நமது ஆசை நிச்சயம் நிறைவேறும். தெய்வத்துக்கு நம் மீது கருணை இருந்தா இத்தனை வருடம் நாம் பிள்ளைக்காக தவித்து தவித்து கண்ணீர் சிந்த வைத்திருக்குமா? இன்னும் நீங்கள் என் மனதிலே ஆசையை தூண்ட வேண்டாம். நீங்கள் போங்கள். எனக்கு இந்த ஜென்மத்திலே பிள்ளை பாக்கியம் இல்லை. தேவி, வருங்காலம் அறிந்தவர் யாரும் இல்லை. அந்த பரமாத்மா அருளால் மண்ணும் பொன்னாகும். ஏதோ ஜென்மத்தின் பாவம் நமக்கு தடையாயிருக்கிறது. கடவுள் கருணை கொஞ்சம் கிடைத்தால் போதும், நம் துன்பம் துயரங்கள் எல்லாம் கற்பூர கனலாய் கரைந்து போகும். இனியாவது சுபதினத்தை எதிர்நோக்குவோம் என்றார். நீ நிஜமாகவே என் சௌந்தரிய ராணி. சௌந்தரிய ராணியாகி என்ன பிரயோஜனம்? நான் மகாராணியாக வேண்டும் என்ற ஆசை இன்னும் நிறைவேறவில்லையே. நிச்சயமாக அது நிறைவேறிடும். எப்போது? நேரம் வர வேண்டும் அல்லவா? அது எப்போது வருவது? இன்னும் நம் மகாராஜனுக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை யோகமும் இல்லை. அவருக்கு பிறகு உங்கள் பேச்சை நம்பியிருந்தால் நாம் ராணியாக போவதில்லை, பாட்டியாகிவிடுவேன். சீக்கிரமாக வேற வழி ஏதாவது யோசிக்க கூடாதா? கலங்க வேண்டாம். நாளை ராஜாவுடன் நான் வேட்டையாட காட்டுக்கு போகிறேன். சமயம் தெரிந்து மகாராஜாவை ஏதாவது காட்டு மிருகத்தின் வாயில் தள்ளி விடுகிறேன். நானே ராஜா, நீயே ராணி. நானே மந்திரி. முட்டாள், படுக்க அடியில் என்னென்ன பண்ண? படுக்க மேல நீங்க என்ன பண்ணீங்க? அதான் அப்புறமா சொல்றேன், முதல்ல நீ வெளியே போ. நான் போக மாட்டேன். எனக்கு மந்திரி பதவி தந்தா நான் போயிடுறேன். பாவம், மந்திரி ஆக்கி விடுங்களேன், அதுல என்ன கஷ்டம்? இந்த அடிமுட்டாள் மந்திரியான ஒழிஞ்சது. நீங்க மட்டும் மந்திரியானது நம்ம தலை விதி. சரி சரி, எனக்கு ஆட்சி வந்த பிறகு நீ தான் மந்திரி. இப்ப போ வெளியே. கழுதையாடும் கத்தக்கூடாது, யார் காதிலாவது விழுந்தா? எதுவும் நஷ்டம் இல்ல, உன் தம்பிக்கு மூல கோளாறுன்னு இந்த ஊருக்கே தெரியும். முட்டாள், அநியாயமா நம்ம அந்தரங்க சமயத்துல வந்து இடைஞ்சல் பண்ணிட்டான். நீ வா கண்ணு.
தேவி, தேவர்களும் சப்த ரிஷிகளும் சேர்ந்து முறையிடுகிறார்கள். கேட்கிறதா? கேட்கிறது பிரபு. தாங்கள் பூலோகத்தை காக்க புறப்படும் சமயம் வந்துவிட்டது. போய் வாருங்கள். அன்பருக்கே சகல நலம் தரும் தேவா, மகிஷியை மாற்றிட வழி செய்தேன் சாந்தி வழங்கிடவாவா, சாந்தி வழங்கிடவாவா. மாதவல்லீலை அவதாரம், மாயமோகினியின் அலங்காரம், மாதவல்லீலை அவதாரம், மாயமோகினியின் அலங்காரம், மனம் கவர்ந்திடும் நடன சிங்காரம், மத்தன ஒளியில் ஜதீஸ்வரம், மாதவல்லீலை அவதாரம், மாயமோகினியின் அலங்காரம். பாதம் கலீர் கலீரென தலங்கை நாதம், கதைகளை சொல்லும் அழகிய பாதம், காவிய காட்சி நானந்தம், கலநயம் தனியும் வினோதம். கணகண தாளத்தின் வேங்காரம், ஹரிஹரன் சக்தியின் ஓங்காரம், கலாதேவியின் அதிகாரம், கருணாநிதியின் புகழ் மலராரம், கணகண தாளத்தின் வேங்காரம், ஹரிஹரன் சக்தியின் ஓங்காரம், ஹரிஹரன் சக்தியின் ஓங்காரம்.
ஹரியும் ஹரனும் இணைவதும் ஆணுடன் பெண்ணும் அணைவதும் அகிலத்தில் வம்சம் அழியாத விருத்தியா பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. கனவு கண்டியா? ஆமா முத்கரா, இன்னமும் நான் அந்த கனவை நினைத்தாலே என் மனம் பதறுகிறது. என் நாடி நரம்பில் ஓடுகிற ரத்தம் உறைந்து விட்டார் போல் இருக்கிறது. கனவுக்கெல்லாம் நீங்கள் பயந்தால் எப்படி? கனவுதான் அலட்சியமா இருக்கக்கூடாது புருஷுண்டே. ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலம் இருந்தே தீரும். உன் தலை மகேஷி, இந்த முத்கரனுக்கு வயசாயிட்டது, அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் கிறுக்கு மாதிரி உழகிட்டு இருக்காரு. இந்த கிழவனை வெளிய அனுப்புறது நல்லது. அதெல்லாம் எனக்கு தெரியும் முத்கரா. இந்த கனவின்படி ஹரியும் அரணும் சேர்ந்தால் பிள்ளை பிறக்கும் என்கிறாயா? ஆமா, அது ஒரு காலம் நடக்காது. தேவர்களால் ஆகாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்று ஆதிசக்தியே தட்சன் வளத்தை யாகத்தீயில் விழுந்து பிராணத்தியாகம் பண்ணிய பிறகு தாராசுரம் வரம் கேட்டான் சிவன் மகன் கையால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்று. அப்புறம் என்ன ஆயிற்று? தேவர்களெல்லாம் சேர்ந்து ஆதிசக்தியை வேண்டி மறு அவதாரம் எடுத்து வரச் செய்து ரகசியமாக கிரிஜா கல்யாணத்தையும் முடித்தார்கள். அதனால் என்ன ஆச்சு? ஐயோ அஞ்ஞானி, அதனால் தான் அல்லவா சண்முகன் பிறந்ததும் தாரகாசுரனை கொண்டதும். அட முட்டாளே, சிவன் மனம் புரிந்தது கிரிஜாவை, அவளோ பெண், அதனால் மகன் பிறந்தான். ஆனால் நமது மகிஷியின் வரம் அதல்லவே. ஹரியும் ஆண், ஹரனும் ஆண், அவர்கள் இருவரும் சேர்ந்து மகிஷியை கொல்ல பிள்ளை பெறுவது எப்படி நடக்கும்? முஷண்டி சொல்வது சரி, இது இன்றைக்கு நடக்க முடியாத காரியம். என் கனவுகளுக்கு அர்த்தமே இல்லை. ஹரியும் ஆரணும் பிள்ளை பெறுவது பெரும் பிரமை, பெரும் பிரமை, பெரும் பிரமை. Thank you.
மந்திரியாரே, மந்திரியாரே. என்ன பிரபு? இந்த வனாந்தரத்திலும் குழந்தையின் அழுகுரல் ஒலிக்கின்றதே. ஆம் பிரபு, ஆச்சரியமாக இருக்கிறதே. வாருங்கள் பார்க்கலாம். காட்டு மனிதன் பெற்றதோ அதை நீங்கள் தொடாதீர்கள். ஐயோ, இந்த பிள்ளையின் முகத்தை பார்த்தாலே எனக்கு பாசம் பொங்கி வருகின்றது. மகனே, பிரபு வேண்டாம். தாங்கள் மகனில்லாத கவலையால் சோர்ந்திருந்த சமயத்தில் இந்த பிள்ளையை கண்டதினால் ஆசைப்படுவது சரியல்ல. மந்திரியாரே, வெண்ணிலா ஒளி வீசும் இந்த கண்களை பாருங்கள். தெய்வ கலை பொருந்திய இந்த அழகான முகத்தை பாருங்கள். இது சாதாரண குழந்தையாக இருந்தால் இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில் கிடக்குமா? ஐயோ, உங்களுக்கு நான் எப்படி சொல்லுவது? யாரோ கொண்டு வந்து இந்த லிங்கத்தின் பக்கத்தில் போட்டிருக்கிறார்கள். இது ஒரு அற்புதமா? யாரது? யாருங்க? யாருடைய குழந்தை இது? மகாராஜா, இந்த குழந்தையை பார்த்து ஏன் இவ்வளவு யோசிக்கிறீர்கள்? முனிவரே, இது உங்கள் பிள்ளையா? இல்லை மகாராஜா, தங்கள் பூஜைக்கு மெச்சி தெய்வம் கருணையுடன் வழங்கிய பலனே இது. இதை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுங்கள். இருட்டாயிருக்கிற தங்கள் அரண்மனையும் மனசும் ஒளியை காணும். தங்களுக்கு சுபம் உண்டாகும். இவனுக்கு ஈராறு வயதாகும் காலத்தில் ஜெகத்துக்கு இவன் மகிமை தெரிய வரும். சுவாமி, மகாத்மா சுவாமி. மந்திரியாரே, பார்த்தீரா? தெய்வம் நமக்காக அருள் புரிந்த வரம் இந்த பிள்ளை. மகாபாக்யம் மகனே. இன்று நம் பாக்யமே பாக்யம். பரமன் தந்த செல்வம், என் வம்சத்தின் வாரிசு. இறைவனால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை. ஈசன் திருவருளுக்கு இணையே இல்லை. முன்னாளில் அனுசூயாதேவி பக்தியில் மகிழ்ந்து மும்மூர்த்திகளே பிள்ளைகளாகி அவள் வேண்டுதலை நிறைவேற்றினார்கள் தாயே. அது பிராணயுகத்தில் நடந்தது குருதேவா. எந்த யுகமானால் என்ன, உண்மையான பக்தி இருந்தாலே போதும். கடவுள் உள்ளம் மகிழ்ந்து உதவுவார், மனதின் ஆசைகளையும் பூர்த்தி செய்வார். அப்படி என்றால் எனக்கும் குழந்தையை தாளாட்டும் பாக்கியம் உண்டாகுமா? சந்தேகம் என்ன, நம்பி கெட்டவர்கள் இல்லை என்று ஞானிகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா. மகாராணி, மகாராணி, மகாராஜா வேட்டையிலிருந்து திரும்பி வருகிறார். அவர் கையில் ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது. என்ன அழகான ஆண் குழந்தையா? பிரபு. தேவி, பார்த்தாயா இந்த குழந்தையை? யாருடைய குழந்தை? நம்முடையதான். வேட்டையாள போல எனக்கு அந்த கடவுள் கொடுத்த பிரசாதம், பிள்ளை இல்லாத நமக்கு ஹரிஹரன் கொடுத்த பரிசு. அழகான முத்து இது. சுவாமி, இனி நம் குழந்தை தானே, என் மடியிலேயும் இருக்குமா? சந்தேகம் எதற்கு? இனி இந்த குழந்தைக்கு நீயே தாய். தாய், என் தங்கத்திற்கு நான் தாய். குருதேவா, உங்கள் வாக்கு பலித்து விட்டது. அனுசியா தேவி போல் நானும் தாயாகிவிட்டேன், நானும் தாயாகிவிட்டேன். மகாராஜாவுக்கு மகன் கிடைத்த பிறகு இனிமேல் அந்த பிள்ளைதானே இளவரசன். நாம் இருவரும் ராஜா ராணி ஆகிற பேச்சு வெறும் கனவாயிற்று. கனவையும் நனவாக்குவதற்கு நான் இருக்கிறேன் சௌந்தர்ய ராணி. இந்த புத்திர மோகமெல்லாம் 4 நாட்கள் தான். அந்த பிள்ளையை மீண்டும் காட்டுக்கு அனுப்புவதற்கு வழி தேடவில்லை என்றால் நான் மதி மந்திரியாகி என்ன பிரயோஜனம்? பொறுத்திரு ராணி. நான் உம்மை நம்புகிறேன். நான் உன்னை அழுகிறேன். இந்த குழந்தை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருப்பதால் உலக புகழ்பெற்று விளங்குவான். பிறக்கும் போதே கழுத்தில் தெய்வீகமான மணி இருப்பதனால்
இவனுக்கு மணிகண்டன் என்று பெயரிடலாம், சுபம் உண்டாகும். மணிகண்டன்? மணிகண்டன், ஆஹா, மணிகண்டன் அருமையான பெயர். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் மந்திரியாரே? அழகான பெயர். ஆஹா, ஆஹா. Thank you.
மணிகண்டா, உனக்கு இஷ்டமான மாம்பழம் எடுத்துக்கொள். இது ரொம்ப வாசனையா இருக்கு, நீயே எடுத்துக்க. வேண்டா, இது உனக்கு இஷ்டமான பழம், இத நீயே தின்னு. எனக்கு இதை விட உன் மேலதான் இஷ்டம். நீ இத தின்னா எனக்கு அதுதான் சந்தோஷம். வேண்டாம். அண்ணன் அன்பாக கொடுத்ததை மறுக்க கூடாது கண்ணா, வாங்கிக்கொள். ராமலட்சுமணர்கள் சகோதர பாசத்தை நான் கதையிலே கேட்டேன், இங்கே பிரத்யட்சமாக பார்க்கிறேன். வயசுக்கு மிஞ்சிய அறிவு, அளவுக்கு மிஞ்சிய அன்பு நம் மணிகண்டனுக்கு. அவன் தெய்வ மகன் தேவி, அவன் நமக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். அதனால் நம் கடமைகளை மறக்க வேண்டாம். மணிகண்டனை குருகுலத்தில் சேர்க்க வேண்டும். சிறந்த மகா ஞானியான ஸ்ரீ கிருஷ்ணனையே தாய் தந்தையர் குருகுலத்தில் சேர்த்தார்களே, அது தெரியும் தானே? அந்த எண்ணம் எனக்கில்லை என்று நினைத்தாயா தேவி? ஆச்சாரியரை அழைத்து வர காலையிலேயே சேவகரை குருகுலத்துக்கு அனுப்பிவிட்டேன். நாரதரே, உங்களைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தேன். என்னையா, ஆச்சரியமா இருக்கிறதே! அனுதினமும் அரம்பையர் ஆனந்த நாட்டியத்தில் வைமறக்க வேண்டிய இந்திரனுக்கு இந்த நாரத முடியதற்கு? வஜ்ராயுதத்திலும் கடுமையாயிருக்கிறதே உங்கள் வாக்கு. என் வேதனை எனக்கு. வேதனையா நாராயணா? வேதனை ஏன் இந்திரா? இன்னும் என்ன வேண்டும்? மணிகண்டன் பட்டாபிஷேகத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறதே, அது போதாதா? நாராயணா, ராட்சசரை கொள்வதற்காக பிறந்த ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் முடிந்ததா? இல்லை. இதுவும் அப்படித்தான். ஹரிகர புத்திரன் பிறந்திருப்பதே மகிஷியை கொள்வதற்கு, பட்டாபிஷேகம் பண்ணிக்கொண்டு ராஜ்யம் ஆளுவதற்கல்ல. முடிவு என்னவென்று நீயே பார். மகாராணி அவர்களுக்கு வணக்கம். உட்காருங்கள். என்ன விஷயம்? தங்கள் சேடியர் சற்று வெளியே இருந்தால் நல்லது. அதனால் என்ன? சொல்லுங்கள். அது, மகாராஜா மணிகண்டனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் செய்ய விரும்புகிறார். மிகவும் சந்தோஷம். சந்தோஷமா? ஐயோ கடவுளே, சங்கடப்பட வேண்டிய விஷயத்தில் சந்தோஷப்படுகிறீர்களே. மந்திரியாரே, என்ன சொல்லுகிறீர்? சிந்திக்க வேண்டும் தாயே, நான் சொல்வதை சிந்திக்க வேண்டும். மணிகண்டன் யார்? உங்கள் வயிற்றில் உதித்த மகனா? அல்ல. ராஜவம்சத்தவனா? அல்ல. தந்தை தாய் யாரோ தெரியாதவன், அடர்ந்த காட்டில் அனாதையாய் பிறந்தவன். எந்த காட்டு மனிதன் மகனோ? நிறுத்துங்கள் உங்கள் வீண் பேச்சை. மணிகண்டன் யாரானாலும் கடவுள் நமக்கு தந்த வரப்பிரசாதம் அவன். ஐயோ தாயே, எப்படி சொல்லுவது நான்? அரசியார் மனசுக்கு ஆலகாலமும் அமுதாய் தெரிகிறது. ஆத்திரமின்றி நிதானமாய் யோசியுங்கள். உமக்கு ஒரு மகன் இருக்கிறான், உமது சொந்த கருவின் உரு, சதா உம்மையே நினைத்திருப்பவன், உமது வாரிசு அவன். இந்த அரண்மனையில் ஆள வேண்டியவன் உமது சொந்த மகன் அல்லவா? தன் மகனுக்கே உண்ண கொடாது எங்கிருந்தோ வந்தவனுக்கு எடுத்து ஊட்டுகிற தாய் எங்காவது உண்டா? நான் ஒரு மந்திரி, அரசர் நலம் அரசாங்க நன்மையே என் லட்சியம். யார் தவறு செய்தாலும் நல்ல யோசனைகளை வழங்கி சரியான வழிமுறைகளை கூறுவது என் கடமை அல்லவா? அதனால்தான் சொல்கிறேன், தாங்கள் பெற்ற மகனுக்கே அநியாயம் பண்ண வேண்டாம், இதுதான் என் கோரிக்கை. அது சரி, மணிகண்டன் பட்டாபிஷேகத்தை எப்படி தடுப்பது? அதற்கு நான் இல்லையா? நான் சொல்கிறபடி நீங்கள் செய்தால் போதும். என்ன? எங்கே போனாய் என்றாளே என் சௌந்தரிய கண்ணி? உடனே வந்து என்னை கொஞ்ச வேணும் என் தங்க கிண்ணி. வா வா. மகனி, இதென்ன அலங்காரம்? இனிமே என்ன, இத்தனை வருஷமா உங்களை நம்பிக்கிட்டு இருந்ததுக்கு எங்க அக்காவுக்கு நான் கொடுத்த காவி துணி. என்ன இது, என்ன ஆச்சு உனக்கு? இன்னும் என்ன வேண்டும்? நடக்க போகிறதே மணிகண்டன் பட்டாபிஷேகம்.
நான் ராஜாவே, நீ ராணி ஆவா என்று கதை அளந்து ஆசை மூட்டியது முடிந்தது. சிவ 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 சாம்ப சதா சிவ சம்பா சங்கர விஸ்வேஷா. அரகர அரகர மந்திர தந்திர மந்திரி தொண்டை கரகர அக கரகர அக கரகர அக கரகர. மாதவி வா உள்ளே. நீங்கள் அழைக்கிற நேரத்தில் உள்ளே வருவதற்கு நீங்கள் என்னை விலைக்கு வாங்கவில்லை. மாதவி என் மானத்தை கெடுக்காதே, வா உள்ளே. எப்போது நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லையோ அப்பவே உங்க மனசு வாயை மூட அதிக பிரசங்கி. ஐயோ என் சௌந்தர்ய ராணி, ராமாயண கதை தெரியும் அல்லவா? தசரத மகாராஜா ஸ்ரீ ராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் என்றாரே, அது நடந்ததா? இல்லை. ஏன் நடக்கவில்லை சொல்? மந்திரையின் சூழ்ச்சியது. இங்கேயும் அதேதான். இந்த மந்திரி உள்ள போது மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் எங்கே நடக்க முடியும்? அவனுக்கு வனவாசம், நம் இருவருக்கும் மலர் மஞ்சம். பிரபு, தாங்கள் சொன்னபடி மணிகண்டன் கிரகதசையின் நிலைகளை எல்லாம் சக்கரம் போட்டு பார்த்தேன். இந்த குருவாரம் விடியற்காலை முகூர்த்தத்திலே பட்டாபிஷேகம் பண்ணுவது மிகவும் சிரேஷ்டம். மந்திரியாரே, நம் மணிகண்டன் பட்டாபிஷேக மகோற்சவம் பெரிய வைபவமாக நடக்க வேண்டும். சகல வசதிகளும் வழங்க வேண்டும். எவருக்கும் அதிருப்தி ஏற்படக்கூடாது. அன்னதானம், கோதானம், சொர்ணதானங்களும் தாராளமாக நடக்கட்டும். வந்தவரெல்லாம் மனமகிழ்ந்து நம்மை வாழ்த்த வேண்டும். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம் பிரபு, எல்லாம் உங்கள் மன நிறைவாகவே நடைபெறும். மகாராணியார் வயிற்று வலியால் துடிக்கிறார்கள், வேதனை தாங்க முடியாமல் அழைகிறார்கள். தேவி என்ன ஆயிற்று? தேவி என்ன ஆயிற்று? உயிர் போகவே ராணி, ராணி ஏதாவது செய்யுங்கள். ராணி, மணிகண்டன் பட்டாபிஷேகத்தை காண என்ற பாக்கியம் எனக்கு இல்லையே. தேவி அமைதியாக, உன் உடல் நலம் சரியாகும் வரையில் மணிகண்டன் பட்டாபிஷேகம் நடைபெறாது. அமைதியாக ராணி. அரண்மனை வைத்தியரை உடனே வரச்சு. உத்தரவு பிரபு. ராணி, கொஞ்சம் பொறுத்துக்கோ ராணி. வைத்தியரே சீக்கிரம் ஆகட்டும். ராணி பொறுமையாக இரு. ராணி, ராணி கலங்க வேண்டாம், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. இதோ பார், இதோ பார், கொஞ்சம் குடி, இதை குடி. நாம் நம்புகிற கடவுள் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அம்மா வயிற்று வலி விரைவில் குணமாவதற்கு அந்த பரமனையே பிரார்த்திக்கலாம். இந்த நோயை எந்த மருந்தாலும் தீர்க்க முடியாது. வீணான முயற்சிகள் பண்ண வேண்டாம். அதற்கு பதில் கொஞ்சம் விஷமாவது கொடுத்து விடுங்கள். நிம்மதியாக சொல்லக்கூடாது. தைரியமாக இரு, தைரியமாக இரு. ராணி மந்திரியாரே, ராணியின் வயிற்று வழியை குணமாக்க வைத்திருக்கு பாதி ராஜ்யம் பெறப்படும் என்று தண்டனப்பட சொல்லுங்கள். போங்கள். பிரபு, எனக்கு இப்பொழுதுதான் ஞாபகத்தில் வருகிறது, எனக்கு ஒரு பெரிய வைத்தியரை தெரியும். மானசரோவரில் மூழ்கி இமாலயத்தில் கடும் தவம் புரிந்து ஆயுர்வேதத்தில் சித்தி பெற்றிருக்கிறார். தாங்கள் அனுமதித்தால். நல்லது மந்திரி, அழியுங்கள், சீக்கிரம் அழியுங்கள். ஐயோ இல்ல சுவாமி, என்னால இந்த காரியம் செய்ய முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாது? பொய் சொல்றது மகா பாவம். சத்தியமே சொன்ன ஹரிச்சந்திரன் என்ன நான் சுடியடிக்கு போன? சிவசிவா இதுல 100 தங்க வராகம் இருக்கு. இப்ப சொல்லு, நான் சொன்னபடி சொல்லுவியா இல்லையா? சொல்றேன் சொல்றேன், எத்தனை பொய் வேணும் நானு சொல்றேன். நீ பொய் சொல்வாயா?
இதுக்கு முன்னால பொய்யெல்லாம் நிஜமாகும் என்ன சொல்லணும் சொல்லுங்க சொல்றேன். சிவசிவா தன்வந்திரி அருள்புரி தன்வந்திரி அருள்புரி. வைத்தியர், இது என்ன நோய்? அசுர குலத்தின் சூளை நோய், நரமார்க்கம் சாப்பிடுகிற ராட்சசருக்கு வருகிற வயிற்று நோய். இதற்கு மருந்து என்னிடம் இருக்கிறது. இமயத்திலிருந்து கொண்டு வந்த அஸ்வினி மூலிகை, அதை சாப்பிட்டாலே போதும், எந்த கொடிய சூளையானாலும் சரி கனப்பொழுதிலே குணமாகிவிடும். அதை உடனே கொடுங்கள் வைத்தியரே. தர முடியாதே பிரபு. ஏன்? அந்த மூலிகையை அரைத்து புலியின் பாலிலே கரைத்து குடிக்க வேண்டும். புலியின் பாலா? அது கிடைக்காவிட்டால்? கிடைக்காதென்றால் ஏதும் பிரயோஜனம் இல்லை. இவருக்கு என்ன பண்ணுவது? எனக்கே புரியவில்லை மகா பிரபு. காட்டுக்கு போகிறவர் யார்? புதிதாக குட்டி போட்ட புலியை தேடுகிறவர் யார்? அந்த புலியிடமிருந்து பாலை கறப்பவர் யார்? ஐயோ கடவுளே, இதற்கு நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? தந்தையே. கண்ணே, மணிகண்டா. கவலை வேண்டாம் தந்தையே, புலிப்பாலை நான் கொண்டு வருகிறேன். கண்ணே, சிம்மாசனத்தின் மேல் உட்கார வேண்டிய உன்னை புலியின் வாயில் தள்ளுவதா? வேண்டாம் கண்ணே, வேண்டாம். நீங்கள் தைரியமா இருங்கள் தந்தையே, எனக்கு எதுவும் ஆகிவிடாது. ஐயோ, இந்த விஷ பரீட்சை வேண்டாம் மணிகண்டா, வேண்டாம். என் சக்தியிலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா மகாராஜா? தங்கள் பூஜைக்கு மெச்சி கடவுள் கருணையுடன் வழங்கிய பலனே இது. இந்த குழந்தையை அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுங்கள். இருள் அடைந்திருக்கும் உங்கள் அரண்மனையும் மனசும் ஒளியை காணும். உமக்கு சுபம் உண்டாகும். இவனுக்கு 7-6 வயது நிறையும் போது உலகத்துக்கே இவன் மகிமை தெரிய வரும். தந்தையே, தெய்வ சங்கல்பம் இல்லாது உலகில் ஒரு புல்லும் அசையாது. எந்த நன்மைகளுக்காக அம்மாவுக்கு இந்த இன்னல் வந்திருக்கிறதோ யாருக்கு தெரியும்? மாதா தெய்வ சேவைக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தான் இது. தயவு செய்து என்னை தடுக்க வேண்டாம், ஆசீர்வாதம் அருளுங்கள். கண்ணே, மணிகண்டா, மணிகண்டா, மணிகண்டா. மூன்று லோகங்களையும் அடக்கி ஒடுக்கி இருக்கிற மகிஷி கேவலம் ஒரு கனவுக்கு பயப்படுவதா? இது கனவல்ல, என் சாவுக்கு முன்னோட்டம். முத்கரா வாக்கு நிஜம். தேவர்கள் கபடர்கள் என் ஆட்சியில் இருந்து கொண்டே என் தலையை எடுக்கவும் சதி செய்கிறார்கள். ஆமா, ஹரிகர புத்திரன் பூமிக்கு வந்திருக்கத்தான் வேண்டும். அதனால் முடிவு நெருங்கிவிட்டதை தெரிவிக்க உனக்கு இந்த கனவு வந்திருக்கிறது. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? சொர்க்க லோகத்தையும் நடுங்க செய்து தேவர்களை போர் முறையில் சிதறடித்து தேவேந்திர பீடத்தையும் கவர்ந்த மகிழ்ச்சிக்கு கேவலம் ஒரு பாலகனாலா சாவு? முத்கரா, புஷுண்டி, அகிலோமா, உதாரகா, சொல்லுங்கள், இனி என்ன செய்யலாம் சொல்லுங்கள். மகிஷி, தேவர்கள் மரணத்தை வென்றிருப்பது அமுதத்தினால். இந்த சொர்க்கமே உன்னுடையது. அந்த சொர்க்காதிபதியான தேவேந்திரன் உன் சேவகன்.
அவனை அடித்து பிடித்து அமுதத்தை வாங்கி குடித்தால் போதும், உனக்கு மரணமே இல்லை. ஹரிஹர புத்திரன் என்ன, சாட்டா ஹரிஹரனே வந்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது. புத்தி என்றால் இது. இன்றைய தேவலோகத்திற்கு போய் அமுதம் வாங்கி குடித்து வருகிறேன். தேவேந்திரா, தேவலோகத்திற்கு போக வேண்டும். எதற்கு? அனைத்தையும் அறிந்துள்ள மகா ஞானினி அந்த அரக்கி மகிஷி தேவலோகத்துக்கு போய் அமுதத்தை கேட்டு தேவேந்திரனே இதற்கு சித்திரவதை செய்கிறாள். நீ எந்த சாதனைக்காக பிறவி எடுத்தாயோ அதை முடிக்கும் சமயம் வந்தாயிற்று. அந்த மகிஷியின் கதை முடித்து இந்த மண்ணுலகையை பொண்ணுலகாக வாழ வைக்க வேண்டும். தேவர்களுக்கு இருக்கும் அரக்க பயத்தையும் நீ தீர்க்க வேண்டும். நாரா மாலதி, மகாராஜா ராஜசேகரிடம் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. எதற்கு? அவர் மக்கள் இருவரையும் கல்வி பயிற்சிக்காக குருகுலத்தில் சேர்க்க வேண்டும் என்று சேவகர் இங்கே அனுப்பியிருக்கிறார். ஊரார் மக்களுக்கு கல்வி தானம் அளிக்கிற யோகம் இருந்தும் நம் சொந்த மகனுக்கு கல்வி போதிக்கிற பாக்கியம் நமக்கில்லையே. பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன பாவம் பண்ணினேனோ என்னவோ, அதனால் இந்த ஜென்மத்தில் பார்க்கவும் கண் தெரியாத, பேசுவதற்கும் வாய் வராத இந்த தண்டனையை மகனாக பெற்றிருக்கிறேனே. துயரப்படாதே மாலதி, நம்முடைய கண் தெரியாத மகனுக்கு அந்த கடவுளே நல்வழி காட்டுவார், அந்த கடவுளே நல்வழி காட்டுவார். நெடுவழி வாழ்க. குருதேவா, எங்கள் இரண்டு பிள்ளைகளையும் தங்கள் ஆசிரமத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் இவர்களுக்கு தாய் தந்தை குரு தெய்வம் எல்லாம் நீங்களே. தயவு பண்ணி என் குழந்தைகளுக்கு கல்விதானம் அருள வேண்டும். அது என் பாக்கியம் மகாராஜா. இவர்களுக்கு கல்வி போதிக்கும் பொறுப்பு என்னுடைய. குழந்தைகளே, நெடுமொழி வாழ்க. எல்லோரும் மணல் மேலே ஓம் என்று எழுதுங்கள். ஓம்.
குறி வையுங்கள். அடியுங்கள். பலே மணிகண்டா பலே, உன் வீரத்துக்கு இணையே இல்லை. எல்லாம் உங்க கிருபை குருநாதா. வெற்றி உணரு. ஓம் காஜநாத வித்மஹே கன்யாகுமாரி தீமஹே தன்னாதுர்கே பிரசோதயாத் ஸ்வாஹா. ஜாத வேத வேது நவ மதோ மம ராதி யதோ நிதாதி வேதா நெடுவழி வாழ்க. இப்போது உங்கள் புத்தி பரீட்சைக்காக சில கேள்விகளை கேட்கிறேன். ஒவ்வொருவராக பதிலளிக்க வேண்டும். துக்கத்தை தருவது எது, சுகத்தை தருவது எது? தன்னலம் என்பது துக்கம், புதுநலம் என்பது சுகம். சரிதான், மிகவும் சரி. தர்மத்தில் சிறந்தவர் யார்? கர்ணன். தெரியாது சிதி. தானங்கள் என்று தருகின்ற எவனும் மகா கர்மிதான். கர்மியா? அது எதனாலே? தனக்காக சேர்த்து வைத்தவன் கொஞ்சம் தானம் கொடுக்கிறான், கொடுக்காதவனோ கண்ணை மூடுகிற கடைசி நாளில் உள்ளதை எல்லாம் மற்றவர்களுக்கே கொடுத்து விடுகிறான். பலே, இந்த கேள்விக்கு நன்றாக யோசித்து பதில் சொல்லுங்கள். கடவுள் யார்? கடவுள் தான் கடவுள். நீங்கள் தான் கடவுள். நீ சொல் மணிகண்டா. யார் அனைத்திற்கும் தந்தையானாலும் அவனுக்கு தந்தை இல்லையோ, யார் ஆக்கி அழித்தாலும் அவனுக்கு அழிவில்லையோ, யார் அனைத்திற்கும் ஆதியானாலும் அவனுக்கு ஆதி இல்லையோ, யார் அனைத்திற்கும் தலைவனானாலும் அவனுக்கு தலைவன் இல்லையோ, அவன்தான் இறைவன். அவன் தாமரையில் உட்கார்ந்தால் பிரம்மா, தலையில் சந்திரனை அணிந்தால் சங்கரன், சங்கு சக்கரத்தை ஏந்தினால் மகாவிஷ்ணு. மணிகண்டா, நான் உனக்கு குரு அல்லப்பா, நீதான் என் குரு, இந்த உலகுக்கே மகாகுரு. போதும் போதும் உங்கள் புகழ்ச்சி. நாரதரே, நீங்கள் சொல்லுங்கள், இது ஒரு வாழ்வா? இந்திரன் தேவர் தலைவன் என்றிருந்தாலும் இதயத்தில் நிம்மதி இல்லை. தேவசபையில் அஷ்டத்திக் பாலகருடன் வீற்றிருந்தாலும் அச்சம் தீரவில்லை. ஐராவதத்தின் மேலிருந்தாலும் ஐஸ்வர்யத்தை காப்பாற்றிக் கொள்ளும் தைரியம் இல்லை. வஜ்ராயுதம் இருந்தாலும் பகையை வெல்லக்கூடிய சக்தி இல்லை. அமுதத்தை குடித்திருந்தும் அசுரருக்கும் அவர் அட்டகாசத்திற்கும் அஞ்சி அஞ்சி பதுங்க வேண்டியிருக்கிறதே. இந்த பயம் என்றைக்கும் நிலை இல்லை என்றார். எத்தனையோ அசுரர்கள் வந்தார்கள் போனார்கள், ஆனால் தர்ம யுத்தத்தில் யார் வென்றார்கள்? நாரதரே, இந்த மகிஷியின் மரணம் எப்போது? அதிசீக்கிரத்தில். ஹரிஹர புத்திரனின் குருகுல பயிற்சி நாளையே முடிகிறது. அந்த வெற்றி வேளை நெருங்கிவிட்டது. தைரியமாயிரு. நாராயண நாராயண. குருநாதா வணக்கம். நெடுவழி வாழ்க. குருநாதா, கற்பித்த வித்தைக்கு விலை தருவதும் ஆகாயத்தின் அகல நீளத்தை அளப்பதும் இயலாத காரியம்தான். ஆனாலும் கடமையை கருதி இந்த குரு தட்சிணையை தருகிறேன். கருணையுடன் ஏற்றுள்ள வேண்டும். வேண்டாம் மணிகண்டா, இதை வேறு யாருக்காவது கொடுத்துவிடு. என்ன குருநாதா, என்னுடைய குரு காணிக்கையால் உங்கள் மனதில் குறைபாடா, அல்லது அபச்சாரம் ஏதாவது செய்தேனா? ஐயோ, அதெல்லாம் ஏதுமில்லை. சகல குணச்செல்வனான உனது இந்த அன்பு காணிக்கையை ஏற்று ஆனந்தப்படும் அதிர்ஷ்டம் எனக்கில்லை மணிகண்டா, எனக்கில்லை. குருநாதா, தங்கள் துயரத்திற்கு காரணமாக சொல்வீர்களா? எனக்கு இருப்பது ஒரே மகன்.
அவன் பெயர் சர்வோத்தமன். அவனுக்கு கண்ணும் தெரியாது, வாயும் பேசாது, சதா ஜடப்பொருள் போல வாழ்கிறான். அவன் நிலையை கண்ணால் கண்டாலே கடவுள் எனக்கு கொடுத்த தண்டனையை எண்ணி கண்ணீர் சிந்துகிறேன். ஊரார் பிள்ளைகளுக்கு கல்விதானம் வழங்கியும் என் பூர்வ ஜென்மத்தின் பாவம் இன்னும் தீரவில்லை, இன்னும் தீரவில்லை மணிகண்டா, இன்னும் தீரவில்லை. இந்த வேளையில் நீ குரு காணிக்கை என்று கொடுத்தால் நான் எப்படி சுகமடைவேன், என்ன சுகமடைவேன்? நீயே சொல் மணிகண்டா, நீயே சொல். துயரம் வேண்டாம், தைரியமாயிருங்கள். அந்த பரமாத்மா உத்தமரை என்றும் கைவிடுவதில்லை. சர்வோத்தமா, 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 ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறாய்? எழுந்து வா. நான் உன் நண்பன், உன்னோடு பேசத்தான் வந்திருக்கிறேன். கலங்க வேண்டாம், உனக்கு அந்த பகவான் அருள் கிடைத்து விட்டது. நீ சொல். ஓம். அஞ்ச வேண்டாம், ஓம்காரத்தை சொல்லும் சக்தி உன்னுள் இருக்கிறது. சொல் ஓம். சொல். சொல். ஓம் நம சிவாய. 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 எனக்கு பேசவும் வருகிறது, எனக்கு பேசவும் வருகிறது. சர்வோத்தமா, நன்றாய் கண்ணை திற.
என்னப்பா இது நாங்கள் காணுவது என்னதுல்ல? ஆமாப்பா, அந்த பரமாத்மா மகா தெய்வீகமான பாலகன் உருவத்தில் வந்து என் கண்ணில் ஒளியையும் பேசுவதற்கு குரலையும் கொடுத்து மறைந்து விட்டார். பரமாத்மா, பரமாத்மா, நீ எவ்வளவு கருணாமூர்த்தி! எங்கள் துன்பம் தேர்ந்து விட்டது ஐயா, எங்கள் துன்பம் தேர்ந்து விட்டது கண்ணா. சர்வாத்மா பகவானே, கல்வி பயிற்சி முடிந்தது. அதிவிரைவில் சுபதினம் ஒன்று பார்த்து நமது மணிகண்டனுக்கு இளவரசு பட்டாபிஷேகம் நடத்த விரும்புகிறேன். பிரபு, பட்டாபிஷேகத்திற்கு என்ன அவசரம்? அவசரம் இல்லை மந்திரியாரே, இது எமது மகிழ்ச்சிக்காக. இது என்ன மகிழ்ச்சி மகா பிரபு? ராஜவம்சத்தில் பிறந்த சொந்த மகனை விட்டு காட்டிலே கிடைத்த ஒரு அனாதை குழந்தைக்கு பட்டாபிஷேகம் செய்வதா? மந்திரியாரே, உமது வாயால் இந்த வார்த்தை. மணிகண்டன் ராஜவம்சத்தில் தோன்றாவிட்டாலும் அவன் எனது முதல் மகன் அல்லவா? அவன் வந்த யோகம்தான் அரசியின் வயிற்றில் இளைய மகன் பிறந்தான். ஏக்கமிருந்த வாழ்க்கையில் ஆனந்தம் மிகுந்தது. மலடி என்று பழிக்கப்பட்ட மகாராணி மகனுக்கு தாயானார். இந்த பாக்கியமெல்லாம் மணிகண்டன் நமக்கு கிடைத்த பிறகு அல்லவா மந்திரியாரே? அது வீண் பிரமை. காக்கை கிளையின் மேல் குந்துவதும் மரத்தின் கனி உதிர்வதும் ஒரே நேரமாயிருந்தால் காக்கையால் தான் கனி உதிர்ந்தது என்பது அறியாமையல்லவா? உம்மிடம் அறிவு கற்றுக்கொள்ளும் நிலை எனக்கில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி, மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதை தடுக்க முடியும். இன்று நான் உங்களை மடக்கி பிடித்து வைத்த என் வரபலத்தை எதிர்க்க அந்த ஹரிஹர பிரம்மனுக்கும் சக்தி இல்லை. வஞ்சகா, துரோகி, துஷ்டா, வாசுகியை பிடிக்க அரக்கரை வேண்டினாய், மந்திர பர்வதத்தை இழுக்கவும் அசுரரை வேண்டினாய், பார்க்கடலை கடையவும் ராட்சசரை வேண்டினாய், அமுதத்தை மட்டும் உங்கள் தேவர்களுக்கே கொடுத்தாய். எமக்கும் இப்போது அமுதம் கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இப்போதே உன்னை நசுக்கி விடுவேன். முதலில் உன் உயிரை காப்பாற்றிக்கொள், அதன் பிறகு தேவலோகத்தை நாசம் செய்ய முடியுமா என்று பார்க்கலாம். யார் அது மறைந்து நின்று இந்த மகிழ்ச்சியை மிரட்ட நினைப்பது? தைரியம் இருந்தால் எதிரில் வா. எதிர்த்து பலி வாங்கினான். அவன் தோன்றியதே தாரகாசூரனுக்காக, நான் தோன்றியதே உனக்காக, உன்னை கொல்வதற்காக. அடே சிறுவா, நீ என்னை கொன்று விடுவாயா? இதோ பார். மணிகண்டா, மணிகண்டா, இந்த மகிஷியிடமிருந்து தேவர்களை காப்பாற்று. ஆ ஆ ஆ
ஆகிறா. தங்கள் கருணையால் என் ராட்சச ஜென்மம் முடிந்தது. காவால ரிஷி மகளாய் பிறந்து மகா தபசிகளை தண்டித்து அஞ்ஞானத்தால் கணவனுக்கே நேர்மாறாக நடந்து கொண்டேன். ஞானியர் தவத்தை கலைக்க முனைந்ததால் சாபங்களை ஏற்று ராட்சச ஜென்மம் எடுத்து மிக பெரிய பாவங்களையும் புரிந்து என் தவறுகளை எல்லாம் மன்னியுங்கள் சுவாமி, மன்னியுங்கள். நீ அரக்கியாக பிறந்த காரணத்தால் தான் ஹரிகரபுத்திரன் ஜெனிக்க முடிந்தது. இந்த மணிகண்டன் அவதாரத்திற்கு காரணமே நீதான். இந்த தேவகுமாரன் தரிசனத்தால் உன் பாவங்கள் எல்லாம் பெரும் தீயில் விழுந்த சிறு பஞ்சாக பொசிஞ்சு போயிற்று. ஆமா, இனி நீ புனிதையானாய். என்னுடைய சந்நிதியில் நீ இருந்தே மாளிகை புறத்தம்மன் என்னும் பெயரால் புகழடைவாய். பக்தர்கள் பூஜை துதிப்பாடலையும் ஏற்றொருளி அவர்கள் கஷ்டங்களையும் போக்கிடுவாய். ஹரிகரபுத்ரா, மணிகண்டா, தங்கள் கருணையால் தேவர்களின் இன்னல் முடிந்தது. புலியை தேடிக்கொண்டு வந்த தங்கள் காரியம் இன்னும் முடியவில்லை. நானே பெண் புலியாகிறேன். அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போங்கள். நானும் தங்களுக்கு உதவிய பலன் கிடைக்கட்டும். நாராயண நாராயண. ஹரிஹரசுதனே, ஐயப்பா, லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சத்யஸ்வரூபனே சாஸ்தாரம் பிரணமாம்யஹம் கருணாகரனே சுவாமியே சரணமய்யப்பா அல்லல் தீர்ப்பவனே ஐயப்பா விப்ரபூஜ்யம் விஸ்வவந்த்யம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யஹம் சுவாமியே சரணமய்யப்பா. காத்தருள் காத்தருள். எத்தனை வருஷங்களாக தங்கள் திருமுகம் பார்க்க ஆசையுடன் தவம் செய்தேன். உலகத்தை கரையேற்ற தரையினில் வந்த தர்ம பிரபுவே, என்னையும் கரையேற்றும். சபரி, நீ கேட்டதையே தருகிறேன். நீ தவம் புரிந்த இந்த இடம் இன்றிலிருந்தே சபரிமலை என்ற புகழினை பெறும். அது போதாது ஐயனே, நீயும் எப்போதும் இந்த இடத்திலேயே இருக்க வேண்டும். சரணம் என்று வந்தவர் கஷ்டங்களை போக்கி நிம்மதி கொடுக்க வேண்டும். ஆகட்டும், உன் ஆசை நிறைவேறட்டும். நீ 18 முறை பிரதட்சிணம் பண்ணி வணக்கம் செய்து பணிந்து வேண்டுவதால் நான் இன்று முதல் இந்த சபரிமலையிலேயே இருக்கிறேன். இங்கே வளர்கின்ற 18 படிகளும் எனது 18 சித்திகளின் அடையாளம் ஆகும். வரும் பக்தர்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சித்தியையும் பெறுவார்கள். 18 வருஷமும் நிரந்தரமாக இந்த புண்ணிய பூமிக்கு வந்து தரிசனம் பண்ணுவோர் சித்த புருஷராகி மோட்சத்தையும் பெறுவார்கள். தங்கள் ஆணை ஐயனே, தங்களின் ஆணை. மணிகண்டன் காட்டிலிருந்து திரும்பி வராமல் இருப்பதை யோசித்தால் ஏதாவது காட்டு மிருகத்தின் வாய்க்கு இரையாகி இருப்பானோ என்று என் மனம் பரிதவிக்கிறது பிரபு.
நம் மணிகண்டனை எந்த காட்டு விலங்குகளும் எதுவும் பண்ணாது. அவன் சென்ற காரியத்தில் வெற்றியுடன் திரும்புவான் என்று உறுதியாய் நம்புகிறேன். பிரபு, பிரபு, மகா பிரபு, நம் ராஜகுமாரர் புலிமேல் ஏறிக்கொண்டு அரண்மனைக்குள் வருகிறார் பிரபு. பார்த்தாயா தேவி, உன்னுடைய உயிரை காப்பாற்ற அந்த மகாவீரன் மணிகண்டன் தன் உயிருக்கும் துணிந்து புலியையே அழைத்துக் கொண்டு வருகிறான். மணிகண்டா, மணிகண்டா, வைத்தியரே, புலியை அழைத்து வந்திருக்கிறேன், பாலை கறந்து கொடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு மந்திரியோட பேச்ச கேட்டு மடத்தனமான காரியம் செய்துட்டு என்ன மன்னிச்சிருங்க. மந்திரியாரே, வைத்தியர் சொல்வது நிஜமா? நிஜம், நிஜம் பிரபு, நிஜம். நாட்டை அடைய ஆசைப்பட்டு மகாராணியின் மனதையும் கெடுத்து புலியின் பாலை காரணமாக்கி மணிகண்டனை காட்டுக்கு அனுப்பினேன். நான் குற்றவாளி பிரபு, நான் பாவி, கடுமையாக தண்டையுங்கள். அனுபவிக்க தயாராக இருக்கிறேன் பிரபு. மணிகண்டா, நான் உனக்கு தாய் அல்ல. கண்டவர் பேச்சு கேட்டு உன் உயிரை விபத்திலே தள்ளிய ராட்சசி. நீ சாதாரண பாலகன் அல்ல, தரணிக்கு வந்த பகவான். நீ என்னை மன்னித்து விடு, கருணை புரி, அந்த புலியை காட்டுக்கு அனுப்பிவிடு. மணிகண்டா, இவர்கள் சார்பாக நான் உன்னை கையேந்தி கேட்டுக் கொள்கிறேன். தயவு செஞ்சு என் வேண்டுகோளை மறுக்காது, இவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடப்போ. தந்தையே, நடந்த நிகழ்ச்சிகளுக்கு இவர்கள் எல்லாம் கருவி மட்டும்தான். நான் இங்கே வந்த காரணமே வேறு. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை அறியாமலேயே என் செயலுக்கு சகாயம் புரிந்தீர்கள். அந்த பரமாத்மா உங்களுக்கு எல்லாம் சுகமருள்வானாக. குருநாதா, இனி நம் மணிகண்டன் பட்டாபிஷேகத்திற்கு உடனே ஏற்பாடு செய்யுமே. அவசரப்படாதீர்கள், ராஜ்யத்தை ஆளும் ஆசை எனக்கில்லை, அது என் கடமையும் அல்ல. என் தம்பிக்கே பட்டாபிஷேகம் செய்து அவனை சிம்மாசனத்தின் மேல் அமர்த்தி ஆனந்தப்படுங்கள். மணிகண்டா, உன் வருங்கால நோக்கம் என்னவென்று தெரியவில்லை அப்பா. தந்தையே, அரண்மனையின் கூண்டுக்கிளியாவது எனக்கு இஷ்டமில்லை. வனத்தவமே எனது நோக்கம், வைராகியமே என் சிம்மாசனம், அடர்ந்த வனமே என் ராஜ்யம். என்னை பார்க்க விரும்புகிறவரே என் மக்கள். மணிகண்டா, மணிகண்டா, என்னப்பா இதெல்லாம்? கலங்க வேண்டாம் தாயே, இதெல்லாம் விதியின் முடிவு. இன்றுடன் எனக்கு அரண்மனை உறவு தீர்ந்துவிட்டது. கண்ணே, மணிகண்டா, என் மனதிலே எத்தனையோ ஆசைகள் இருந்தனவே, அவற்றையெல்லாம் நிராசைகளாக்கி போய்விடுவாயா மகளே, போய்விடுவாயா? ஆசைக்கு முடிவே இருப்பதில்லை அப்பா. இது கிடைத்து விட்டால் அது வேண்டுமென்ற ஆசை, அதை பெற்றால் இன்னொன்று வேண்டுமென்ற ஆசை, இன்னொன்றும் வந்தால் மற்றொன்று வேண்டுமென்ற ஆசை. அதனால்தான் துறவிகள் ஆசை துக்கத்தின் விளைநிலம் என்றார்கள். அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை கண்ணா. நீ எப்பவும் எங்களுடன் இருந்தாலே அதே எனது சௌபாகியம். தந்தையே, மகனுக்காக ஆசைப்பட்டீர்கள், நான் கிடைத்தேன், என் கடமை முடிந்தது. நான் போன பிறகும் உங்களுக்கு கலக்கம் கூடாது என்றுதான் என் தம்பி பிறந்தது. நீ என்ன சொன்னாலும் சரி, எங்களை பிரிந்து போய் பெரும் துயர கடலில் தள்ள வேண்டாம் கண்ணே. இந்த பூவுலகில் இருக்கும் வரை ஒவ்வொரு விதத்திலும் துயரம் முடிவதில்லை. அதனால்தான் ஞானிகள் சாஸ்வத சுகத்தை விரும்பினார்கள். சாஸ்வத சுகம் அது எங்க இருக்கிறது கண்ணா? நிஜமான ஆனந்தத்தில். அது கிடைக்கிறதுக்கு வழி சதா அந்த பரமேஸ்வரனை தியானிப்பதுதான். என் ஆன்மாவே நீ, என் புத்தியே உன் பக்தி,
என் பிராணனே உன் பாதாரம், என் சரீரம் உன் இல்லம், என் குரலெல்லாம் உன் கீர்த்தனம், நான் புரியும் செயலெல்லாம் உன் ஆராதனை எனும் உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனந்தம் தானாகவே நமக்கு கிடைக்கும். மகா ஆனந்தம். அம்மா கவலைப்படாதே, சந்தோஷத்துடன் எனக்கு நீ விடை கொடு. உன்னை காணும் பாக்கியம் மீண்டும் எப்போது கண்ணா? வருந்த வேண்டாம் தாயே, ஒவ்வொரு வருஷம் மகா சங்கராந்தி நாளில் பரஞ்சோதி ரூபனாக நான் எல்லோருக்கும் காட்சி கொடுப்பேன். தந்தையே, உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல வேண்டும், என்னோடு வாருங்கள். தந்தையே, இப்போது இங்கே நான் விடுகிற பாணம் எங்கே போய் விழுகிறதோ அந்த இடத்திலே எனக்கு ஒரு பீடத்தை கட்டுங்கள். அங்கே பரசுராமர் வருவார், அவரால் எனது விக்கிரகம் ஒன்றை அமைத்து வையுங்கள். என் கோவில் முன்னால் 18 சித்திகளின் சின்னமாக 18 படிகளையும் கட்டுங்கள். ஒவ்வொரு வருஷமும் இருமுடிகளை சுமந்து வரும் பக்தர்கள் அதிலே ஏறி சகல சித்திகளையும் பெறுவார்கள். இனிமேல் என்னை தரிசிக்க வரும் பக்தரெல்லாம் என்னை ஐயப்பனின்றே அழைப்பார்கள். மணிகண்டா, உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அது என் கண்குளிரக் காண வேண்டும் என்ற ஆசை என் மனதிலிருந்து விலகவில்லையே கண்ணே. உங்கள் ஆசை நிறைவேறவும் ஒரு வழியை கூறுகிறேன். வருஷந்தோறும் மகா சங்கராந்தி நாளில் உங்கள் அரசு ஆபரணங்களால் என் விக்கிரகத்தை அலங்காரம் பண்ணுங்கள். அதையே என் பட்டாபிஷேகம் என்று நினைத்து எல்லோரும் ஆனந்தமடையுங்கள். கிருதார்த்தராணியம், கிருதார்த்தராணியம். சுவாமி சரணம் ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. எங்கள் தலைமேலே இருமுடிகள் உண்டு, நெஞ்சினிலே தங்கள் வள்ளல் உண்ணாமம் வாயால் சொன்னாலும் கல்லும் முள்ளெல்லாம் காலுக்கு பூவாகும். எரிமேலி மகிமை அறியாதாரில்லை, இதயங்கள் துள்ளி ஆடாதவரில்லை. சுவாமி திந்தக்கத்தோ, ஐயப்ப திந்தக்கத்தோ, ஐயப்ப திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்கத்தோ, ஐயப்ப திந்தக்கத்தோ, சுவாமி திந்தக்கத்தோ. எரிமேலி மகிமை அறியாதாரில்லை, இதயங்கள் துள்ளி ஆடாதவரில்லை. சபரிமலை மேலே ஜாதிகளே இல்லை, சுவாமி சந்நிதியில் ஒன்றே குலமெல்லாம். சுவாமி ஐயப்பா, சுவாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. அழுதா நதியே கண்ணுக்கு இன்பம், அதிலே நடந்தால் காலுக்கு இன்பம். அல்லலும் மறையும் ஆனந்தம் மலரும், ஐயப்பன் நாமம் உள்ளத்தில் நிறையும். கரிமலையின் மீது நடை போடும் போது காட்டு மலர் வாசம் பூந்தென்றல் வீசும். சிகரத்தின் உயரம் ஏறிடும் போது சிந்தையின் வலிமை வேறிங்கேது.